இரண்டாயிரத்து 2016 முதல் 2021 வரையிலான அதிமுக ஆட்சியில் நெடுஞ்சாலை துறையை பழனிசாமி கவனித்தார். அப்போது 4800 கோடி ரூபாய்க்கு டெண்டர் வழங்கியதில் ஊழல் நடந்ததாக திமுகவின் RS பாரதி 2018 வழக்கு தொடர்ந்தார். ஆரம்பகட்ட விசாரணையில் ஊழல் நடந்ததற்கான முகாந்திரம் இல்லை என்று லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை அளித்தது. சிபிஐ விசாரிக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் பழனிசாமி. சிபிஐ விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதித்தது. மீண்டும் ஹைகோர்ட்டை விசாரித்து முடிவெடுக்க உத்தரவிட்டது. கடந்த ஜூலையில் வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் பழனிசாமிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தது. டெண்டர் ஊழலில் போதிய ஆய்வு செய்யாமல் ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்கியதாக கூறியது. வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை வக்கீல் வாதிடும் போது, எதிர்கட்சியாக இருப்பவர்கள் ஆட்சியில் இருந்தபோது செய்த முறைகேடுகளை புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்கள் ஆராய்வது கடமை. அதன் அடிப்படையில் தான் பழனிசாமி மீது விசாரணை நடப்பதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அரசியல் விவகாரங்களை தள்ளி வையுங்கள் என அறிவுறுத்தினர். நாடு முழுவதும் எதிர்கட்சி தலைவர்கள் வழக்குகளை எதிர்கொள்கிறார்கள், ஆனால் ஆளும் கட்சியினர் யாரும் வழக்குகளை எதிர்கொள்வதில்லையே என்றனர். வழக்கை அக்டோபர் 17 ஒத்திவைத்தனர்.